இந்த G20 மாநாட்டிற்கு தலைமை தாங்குகிற வாய்ப்பை இந்தியாவுக்கு கிடைத்திருப்பதை, இது இந்தியாவிற்கு கிடைத்த பெருமை என பிரதமர் மோடி அவர்கள் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது. இது நமது நாட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு, மிகுந்த மகிழ்ச்சி. அதே நேரத்தில் இதை அரசியல் ஆதாயத்திற்காக பாஜக பயன்படுத்துவது, ஒன்றிய அரசு பயன்படுத்துவது மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. குறிப்பாக இலச்சின்னு சொல்லுவோம், இலச்சினைன்னு சொல்லுவோம், லோகோ, லோகோ அதில் என்ன இருக்குது? லோகோவில் தாமரை சின்னம் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் சின்னம் அது. ஒரு கட்சியினுடைய தேர்தல் சின்னத்தை G20 நாடுகளுக்கு பயன்படுத்துவது தவறுன்னு மோடிக்கு தெரியாதா? ஒன்றிய அரசுக்கு தெரியாதா? இதை பலரும் ஏற்கனவே பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அது கண்டித்திருக்கிறது. கண்டித்த பிறகு கூட அந்த தவறை திருத்தி கொள்ளாமல் அதை பயன்படுத்துவது என்பது எதுவாக இருந்தாலும் அதை தங்களுடைய குறுகிய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துகிற அந்த குறுகிய நோக்கம் கொண்ட கட்சியாக பாஜகவும் தலைமை தாங்குகிற மோடியும் இருக்கிறார் என்பது ஏற்புடையதல்ல. தற்போது தேர்தல் தலைமை ஆணையராக நியமிக்கப்பட்டவர், அவர் ஏற்கனவே ஒன்றிய அரசு பணியில் இருக்கிறார், விருப்ப ஓய்வு பெறுகிறார். விருப்ப ஓய்வு பெற்ற 24 மணி நேரத்தில் ஒரு நாளைக்குள்ளாக அவர் தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டது மிகுந்த வியப்பாக இருக்கிறது. உச்சநீதிமன்றம் இது குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறது, என்ன இவ்வளவு அவசரம் ஏன்? அப்படியானால் ஒன்றியத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சிக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் இவ்வாறு செய்யப்படுகிறதா என்கிற கேள்வியை எழுப்பியிருப்பது உச்சநீதிமன்றம். ஒரு அரசியல் கட்சியோ தனிப்பட்ட நபர்களோ அல்ல, உச்சநீதிமன்றம் தான் ஆகவச்ச உயர்ந்தபட்ச அமைப்பு. அந்த அமைப்பை இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இந்த கேள்விக்கு நேர்மையான முறையில் ஒன்றிய அரசு பதிலளிக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக சுயேட்சையாக அது செயல்பட வேண்டும். தற்போது இருக்கிற தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சியின் கட்டளையை நிறைவேற்றுகிற அமைப்பாகத்தான் அது செயல்படுகிறது. அதாவது ஒரு மாநிலத்தினுடைய தேர்தல் தேதியை தீர்மானிப்பது பாஜகவை கேட்டு செயல்படுத்தப்படுகிறது. அது ஒரு கட்டமா இருகட்டமா என்பது குறித்தும், அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சாரத்திற்கு வசதியாக பாரதிய ஜனதா கட்சி என்ன விரும்புகிறதோ அதற்கு ஏற்ற வகையில் தேர்தல் ஆணையம் செயல்படுவது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து. ஆனால் ஒன்றிய அரசு ஒரு பக்கம் காசியில் தமிழ் சங்கமம் என்று விழா நடத்துகிறது, ஆனால் அதே நேரத்தில் வலுக்கட்டாயமாக இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தியை திணிப்பதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்கிறது. குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான அந்த நாடாளுமன்ற குழு நிலைக்குழு அது கூடி அது ஒரு தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு வழங்கியிருக்கிறது. இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தி பயன்படுத்தப்பட வேண்டும், அங்கு தேர்வுகளுக்கு இந்தியில் நாத்தால் தயாரித்து கொடுக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு தீர்மானத்தை நாடாளுமன்ற நிலைக்குழு, அமித்ஷா தலைமையிலான நாடாளுமன்ற குழு குடியரசுத் தலைவருக்கு வழங்கியிருக்கிறது. வெங்கையா நாயுடு இந்த கருத்துக்களை சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் தமிழ் சங்கமம் என்று நடத்துகிற பொழுது உலகத்தில் ஆக சிறந்த மொழி தமிழ் மொழி என பிரதமர் பாராட்டுகிறார். நாங்கள் வரவேற்கிறோம். 138 கோடி மக்களும் இதற்கு கடமைப்பட்டவர்கள் என்று கூறுகிறார். இதை தவறு செய்தால், அதாவது தமிழ் மொழிக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் அது மிகப்பெரிய பிழையாகும் என்றும் கூறுகிறார். அதே